Hi all, welcome to Tickling Taste. இன்னைக்கு பேசிக் கேக் ரெசிபி குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓவன் கிடையாது, குக்கர்லயே ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் முட்டை 4, சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப்பு, குக்கர்ல போட்டு ஸ்டீம்ல வேக வைக்கிறதுக்கு சால்ட், மைதா ஃப்ளார் 1 கப்பு. இப்போ இந்த கப்பில் மாவு எடுத்து ஸ்பூனில் போடணும். அப்படியே வந்து மாவுக்குள்ளே விட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடாது, எடுத்தால் வந்து அளவு சரியாக இருக்காது. அதனால ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்து எடுத்து நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணணும். ஒன்று கை விரல்களால் பண்ணணும், இல்லைனாக்கா கத்தியால் நான் இப்போ பண்ண மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். இதுதான் சரியான அளவு. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அதே போல் எடுத்துக்கிட்டு ஷேப் பண்ணிக்கணும். சேம் மெத்தட், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1 கப்பு. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே சர்க்கரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும். இப்போ பேக்கிங் செய்கிறதுக்கான பேக்கிங் டின் எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணணும். டின் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு போட்டு ஃபுல்லாக எல்லா சைடுமே டஸ்ட் பண்ணிடணும். பர்ஃபெக்டாக ஒரு கேக் வரணும்னா அதுக்கு கேக் டின் அவசியம் தேவை. ஸோ கேக் டின் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா அது அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப கேக் வந்து பர்ஃபெக்டாக அமையாது. நெக்ஸ்ட்டு இப்போ மாவை சலிச்சுக்க போகிறோம். அதுக்கு மைதா மாவை ஒரு சல்லடையில் ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 3 தடவை சலித்து எடுத்துடணும். 3 தடவை சலித்து எடுத்தால் தான் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துடும். இப்போது சலித்து எடுத்த மாவை ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். ஏன் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம போட்ட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், மாவு எல்லாம் ஒன்றா ஒன்று கொண்டு மிக்ஸ் ஆகும். அதுக்காக மிக்ஸ் பண்ணிடணும். மாவு போடுற பவுல் பார்த்தா ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இது கேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ முட்டையை நம்ம அடிச்செடுக்க போகிறோம். அதுக்கு முட்டையை நம்ம அதே பவுலில் ஆட் பண்ணாமல் இன்னொரு சின்ன பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்குடைய கண்ணு ஒரு சின்ன ஒயிட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து எல்லா முட்டையிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிக்க போகிற பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும். பாருங்கள், தெரியுதுல்ல, ஒரு ஒயிட் கலரில் ஒரு கண்ணு மாதிரி தெரியும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், முட்டையை வந்து பீட்டர் வச்சு அடிக்கணும். நாம் வந்து கையில் அடித்தோம் அப்படின்னாக்க ரொம்ப டைம் ஆகும், அப்படியும் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் பீட்டர்னால் நமக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்கும். பீட்டர் வச்சு நல்லா நுர வர அளவுக்கு அடிச்சுட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மீடியமில் வச்சு பீட் பண்ணணும். போர்ஷன் போர்ஷனாக ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த முட்டை வந்து அமுங்கி போகாமல் இருக்கும். இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணோடனே அந்த முட்டையோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அடுத்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா பீட் பண்ணணும். ஆனால் வந்து சென்டரில் மட்டும் பீட் பண்ணக்கூடாது, எல்லா சைடும் சுற்றி பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரையும் பீட் பண்ணணும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சு ஃபுல்லாக எல்லா சைடும் ஒரு பீட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு மைதா மாவை ஆட் பண்ண போகிறோம். இதையும் பேட்ச் பை பேட்சாக தான் ஆட் பண்ணணும். ஒரு 4 டீஸ்பூனாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ பீட்டரில் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நாம் ஏற்கனவே டஸ்டிங் பண்ணி வச்சுருந்த கேக் டின் எடுத்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் வந்து ஊற்றணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் வரணும். பாருங்கள், ஃபோல்டாய் வரதில்ல, ரிப்பன் ஃபோல்டிங்கிறது தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம பண்ணியிருக்க மிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு மீனிங். இதே மாதிரி நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வரும். இதே கன்சிஸ்டன்சி இதே மாதிரி ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து மில்க் ஆட் பண்ணுவாங்க, பட் ஆனால் தேவையில்லை, இப்படி பண்ணாலே நமக்கு போதும். எல்லா கேக் மிக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதனால் வந்து நல்லா கொஞ்சம் டேப் பண்ணணும். இப்போது இதை நம்ம குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறோம். நான் வந்து அடிக்கனமான ஒரு குக்கரில் சால்ட்டு, நம்ம எப்போ யூஸ் பண்ணுற சால்ட்டு தான், தூளுப்பு, அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லைனா ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கேக் மிக்ஸை வச்சுட்டு மோர் தேன் ஒரு 40 மினிட்ஸ் அளவுக்கு வந்து குக் பண்ணணும்.
லோ ஃப்ளேமில். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதில் வந்து ஆவி வெளியே போகக்கூடாது. எங்கெல்லாம் ஆவி வெளியே போகுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, டேப்பு ஏதாவது வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க, மேலே வந்து விசில் போட்டுருங்க. போட்டுட்டு 40 மினிட்ஸ் கழித்து எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கேக் ரெடி ஆகிருக்கும். இடையில ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படி ஓப்பன் பண்ணாக்கா கேக் அமுங்கி போயிடும். 40 to 45 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை கேக் வந்து அதே மாதிரி இருந்தால் இன்னொரு 15 மினிட்ஸ் விடுங்க. கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.